வந்து அரிசிகளில் வந்து பாரம்பரிய அரிசிகளை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக நீரிழிவு நோய் இருக்குது, அல்லது மூட்டு வலி இருக்குது, வயிறு புண்ணு இருக்குது, இப்படி பல்வேறு காரணங்களின் அடிப்படையிலையோ அல்லது நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவை நாடி செல்ல வேண்டும், இயற்கை உணவை தேடி அதை சாப்பிடணும், நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், அடுத்தடுத்த தலைமுறையினரை வந்து ஒரு நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக இன்றைக்கி பாரம்பரிய உணவுகள் அதுவும் குறிப்பாக வந்து அரிசி உணவுகள் மீது வந்து நிறைய ஒரு ஈர்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம், தேவை காலத்துக்கு ஏற்ற ஒரு தேவையான ஒரு செய்தி தான் அது. நிச்சயமாக நம்ம இயற்கை உணவை நோக்கி பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ வந்து நம்ம இந்த இயற்கை உணவை வந்து எப்படியெல்லாம் அரிசியை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலை அதாவது நம்மளுடைய உணவு முறையே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து இட்லி தோசை இதுதான் பெரும்பாலும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்படி இட்லி தோசை எடுத்துக்கிறப்ப அதை வந்து நம்ம என்ன மாதிரியான அரிசிகளை நம்ம பயன்படுத்தலாம்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு 600-700 ரகத்துக்கு மேலே பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவில் நம்ம பழகி போயிருக்கிறது வந்து நம்மகிட்ட இந்த மாப்பிள்ள சம்பா, காட்டியானம், பூங்கார், குள்ளக்கார், இந்த மாதிரி அரிசியை தான் நம்ம திரும்ப திரும்ப உற்பத்தி பண்ணி அதை தான் நம்ம மார்க்கெட்டும் பண்ணுறோம். அதுவும் எல்லாமே வந்து சிறந்த அரிசிகள் தான். அது இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் தான். பார்த்திங்கன்னா இப்போ காட்டியானம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எலும்புகளை வந்து பலப்படுத்தும், மாப்பிள்ள சம்பானா நரம்புகளை வலுப்படுத்தும், கருப்பு குனின்னு எடுத்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உடல் நோய்களுக்கும் அது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. பூங்கார் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு அரிசி, பெண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது. குள்ளக்கார் போன்ற அரிசிகள் பார்த்திங்கன்னா மூலம், வாதம், இது போன்ற விஷயங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அரிசியாக இருக்குது. ஆக இருக்கக்கூடிய அரிசிகள் எல்லாமே நல்ல மருத்துவ குணங்கள் கொண்ட அரிசிகள் தான். இதை பயன்படுத்தி நம்ம காலையில் இரவில் வந்து எப்படி வந்து நம்ம உணவு அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்லி தோசை கஞ்சி எல்லா அரிசிகளையுமே கூட நம்ம கலந்துக்கலாம். மாப்பிள சம்பா, காட்டியானம், கருப்பு கவுனி, கருங்குருவை, குள்ளக்காறு, இந்த மாதிரியான அரிசிகள் இது எல்லாத்தையுமே, பூங்காறு இதையுமே எல்லாத்தையும் எல்லா அரிசிகளையுமே சேர்த்து காலையில் இட்லி தோசை இதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அல்லது வந்து இதனுடைய பச்சரிசிகளை கொண்டு இந்த நான் சொன்ன அரிசிகள்லேயே ஏதோ ஒரு அரிசியை எடுத்து அதுலேருந்து புட்டு செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், ஆப்பம் செய்யலாம். இதை வந்து கருப்பு கோணிலேருந்து நீங்கள் ஆப்பம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் காட்டியானத்தில் பார்த்திங்கன்னா புட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், மாப்பிள சம்பா புட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், இடியப்பமும் நம்ம பண்ணலாம், கொல்கட்டை பண்ணலாம். இந்த மாதிரி பல்வேறு உணவு முறைகளை வந்து நம்ம இந்த பாரம்பரிய அரிசியிலேருந்து இப்போ நம்ம சொன்ன ஒரு 5-6 ரகங்கள்லேயுமே இவ்வளவோ நம்ம செய்ய முடியும். இதோடு இல்லாமல் கருடன் சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி பார்த்திங்கன்னா முறுக்குக்கு, அந்த காலத்தில் மணப்பாறை முறுக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலு. அந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முறுக்குன்னு கிடைக்கும், ஆனால் அந்த சுவையெல்லாம் இருக்காது. ஆனால் வந்து ஏன் அந்த முறுக்கு வந்து அவ்வளோ சுவையாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கருடன் சம்பா அரிசியில் செஞ்சதுனால தான் அவ்வளோ சுவையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கள்ளிமடையான் அரிசியில் அந்த முறுக்கு செய்ததாக சொல்கிறாங்க. இதே போல் கள்ளிமடையான், கருடன் சம்பா, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், இது போன்ற பாரம்பரிய அரிசிகளில் முறுக்கு, அதிரசம், இது போன்ற பலகாரங்களை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல் சீரக சம்பா அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா புட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இடியாப்பம், ஆப்பம் எது செஞ்சிங்கனாலுமே, எந்த ஒரு பதார்த்தம் செஞ்சாலுமே சீரக சம்பாவில் செய்கிறப்ப வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, இது எல்லாமே சுவைதானா, சுவை மட்டும்தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து நோய் தீர்க்கக்கூடிய அரிசியாகவும் இருக்குது. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்துருந்தாலும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காட்டியானம், மாப்பிள சம்பா, கருங்குருவை இது போன்ற அரிசிகளை வாங்கி இட்லி மாவை ஆடுறாங்க, ஆடிட்டு சீக்கிரமாக புளிச்சிடுது அப்படின்றாங்க. ஏன் வந்து சீக்கிரமாக புளிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க, உயிர் பொருள் அதில் இருக்குது, உயிராற்றல் வந்து அதில் இருக்குது, அதனால தான் அது புளிச்சு போகுது. ஒரு பொருள் கெட்டே போகலை அப்படியே இருக்குது புளிச்சு போகல அப்படின்னா அதில் நுண்ணுயிர்களே இல்லைன்னு அர்த்தம். ஒரு பொருள் சீக்கிரமாக புளிச்சு நொதிச்சு போகுது அப்படின்னா அதில் நுண்ணுயிர்கள் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதனால தான் வந்து இந்த மாப்பிள சம்பா, காட்டியானம் போன்ற அரிசிகளை வந்து நீங்கள் இட்லிக்காக ஆடி வைக்கிறப்ப சீக்கிரமாக புளிச்சு போகுது. அப்போ தேவையான அளவுக்கு அதை இட்லி மாவு அரைச்சிக்கிறது நல்லது. அப்படி புளிச்சு கொஞ்சம் போனாலும் கூட அதை சாப்பிட்றதுனால எந்த விதமான கெடுதலும் கிடையாது. நல்லா புளிச்ச மாவில் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா கொஞ்சம் முத நாள் 2 வேளைக்கு வந்து நம்ம இட்லியாகவும், அடுத்த ஒரு 2 வேளைக்கு வந்து நம்ம தோசையாகவும் பெரும்பாலும் அப்பப்போ ஆடிக்கிறது நல்லது. இருந்தாலும் அலுவலக வேலைகளாக இருக்கிறது, ஒரே குடும்பத்தில் ஆன் பண்ணி 2 பேரும் வேலைக்கு போகிறவங்க 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுருந்து தான் செய்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க
ரெண்டு வேளை இட்லியாகவும் அடுத்து செய்கிறப்போ அதை வந்து தோசையாகவும் நம்ம ஊற்றி ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த அளவுலேயே அதை முடிச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து இதில் நுண்ணுயிர்கள் சிறப்பாக செயல்படும். ரொம்ப நீண்ட நாளுக்கு அதை பயன்படுத்துகிறப்பவும் வந்து அது நமக்கு எதிராகவும் கூட இருக்குது. ரொம்ப நாளைக்கு கொண்டு போகிறது, ஒரு வாரக்கணக்கெல்லாம் கொண்டு போகிறது தீங்கு விளைவிப்பதாகவும் இருக்கும். அதனால் ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே இந்த அரிசிகளை பயன்படுத்தி இது போன்ற பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே போல் மதிய உணவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த தூய மல்லி, ஆத்துருக்கு செடி, தங்க சம்பா, சேலம் சன்னா, இந்த மாதிரி மணிச்சம்பா, இது போன்ற ரகங்களை வந்து மதிய உணவில் வந்து சாதமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே அரை தீட்டல் அரிசியாக, ரொம்ப பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசிகளையும் நம்ம சாப்பிட்றது நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு அதிகமான சர்க்கரையை, என்ன தான் நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகளாக இருந்தாலும் சுத்தமாக தீட்டினோம்னா அது தீங்கு தான். ரொம்பவும் தீட்டாமலும் நீங்கள் சோறு வடிக்க முடியாது. லேசாக அரை தீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அரை தீட்டல் இல்லைனா கால் தீட்டல், லேசாக அந்த அரிசி மேலே ஒரு சின்ன சின்ன கோடு மாதிரி விழுந்திருக்கும், அந்த லேசாக அந்த மேலே இருக்கக்கூடிய சோப்பை வந்து லைட்டாக வளட்டிட்டு நம்ம வேக வைக்கிறப்ப எளிதாக வேகும். அதை நம்ம சாப்பிட்ட பிறகும் எளிதாக சீரணமாகி உடலுக்கு வந்து எல்லா சத்துக்களும் வந்து கிடைக்கும். அதனால் வந்து இன்னும் எண்ணற்ற இருக்குது, ராஜமன்னாறு, ராஜபோகம், அனந்தனூர் சன்னம், இப்படி பல ரகங்கள், சித்த சன்னா, இப்படி பல்வேறு விதமான அரிசிகள் இருக்குது. ஆனால் இதெல்லாமே நம்ம வந்து இந்த அரிசிகளையே போதுமான அளவுக்கு மார்க்கெட்டிங் இல்லாததுனால, விற்பனை உற்பத்தி பண்ணுறதை விற்பனை செய்ய முடியாததுனால புது ரகங்களை எடுக்கிறதுல நிறைய தயக்கங்கள் இருக்குது. எடுத்து செய்யவும் இல்லை, விவசாயிகளுக்கும் அதை கொண்டுட்டு போகிறதுக்கு முடியல. இப்போ ராஜமன்னாறு, ராஜபோகம்லாம் பார்த்திங்கன்னா ஆத்துருக்கு செடி தூயமல்லியை விட ரொம்ப சன்னமான அரிசி, நல்ல விளைச்சல் தரக்கூடியதுதான். ஆனால் அதை எடுத்து யாரும் செய்கிறதுக்கு முன் வராமல் அதெல்லாம் வந்து விதை பாதுகாப்புங்கிற அளவில் மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 600-700 ரகம் வச்சுருந்தா கூட இதெல்லாம் விதை பாதுகாப்புலேயே தான் பல ரகங்களை போட்டு போட்டு அதை என்ன செய்கிறதுனே தெரியாமல் உற்பத்தி பெருகாமல் விதை அடிப்படையிலேயே இருக்குது. இது அதிக பேர் பயன்படுத்தி பயனடைகிறப்ப தான் அந்த உற்பத்தியையும் பெருக்க முடியும். ஏன்னா நம்ம நுகர்வோர்கள் எதை வந்து அதிகமாக வாங்குகிறாங்களோ அதுதான் வந்து இங்கே உற்பத்தியும் செய்ய முடியும். அதனால் வந்துட்டு நம்ம புதிய ரகங்களையும் தேடணும். அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ சம்பா, சிவப்பு கொடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய விளைய வச்சு விற்க முடியாமல் இப்போ நிறைய பேர் கைவிட்டுட்டாங்க. ஒட்டடையானுங்கிறத வந்து விளைய வச்சு யாருமே வாங்கலை, அதையும் இப்போ யாரும் செய்கிறதே கைவிட்டுட்டாங்க. அது மாதிரி இப்போ நம்ம இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா திருப்பி இந்த அழிந்து போகக்கூடிய நிலையிலாம் இருக்குது. இந்த சிவப்பு கவனி, ஒட்டடையானு, சண்டிகார், இது போன்ற ரகங்கள்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால ஒட்டடம்னு கூட ஒரு ரகம், அருமையான ரகம். அதே மாதிரி பச்சை பெருமாள், இதெல்லாம் வந்து இந்த ஆண்டு மணிச்சம்பா போன்ற ரகங்களை வந்து கொஞ்சம் விதையை அதிகமாக உற்பத்தி பண்ணி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அந்த ரகங்களை வந்து இந்த வருஷம் கொடுக்குற அந்த ஒரு வேலையும் ஒரு டீமாக செஞ்சிட்ருக்கோம். அப்படி இதை நோக்கி மக்கள் வந்து பயன்படுத்த பயன்படுத்த தான் என்னுடைய தேவைகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கங்க.